நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். ஆலய உலா நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய அம்மன் ஆலயங்கள் பார்த்துட்டு வரோம். அதனுடைய வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது காமாட்சி மகா மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் வந்து சீர்காழியில் இருக்குது, நாகப்பட்டினம் மாவட்டத்தில். இந்த ஆலயத்தினுடைய புராண கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பமரம். பொதுவாக இந்த ஊர் எல்லையில் வந்து பார்த்தோன்னா காவல் தெய்வங்கள் வந்து இருக்கும். எல்லா ஊர்கள்லேயுமே காவல் தெய்வங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காவல் தெய்வம் தான் இந்த மகா மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கார்த்த வீர அர்ஜுனாயன் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் வந்து ஜமதக்ன முனிவரை வந்து வதம் பண்ணார். இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கார்த்த வீர அர்ஜுனாயன் வந்து மகா பலசாலி. இவர் வந்து ராவணனையே சிறை வைத்த பலசாலி அப்படின்னு சொல்லலாம். இவரினுடைய பலம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரிய பகவானை தபஸ் பண்ணி சூரிய பகவான்கிட்டருந்து அவர் அக்னியை தனக்கு வந்து ஒரு ஆயுதமாக வாங்கி கொண்டார். அதனால் இவர் வந்து ரொம்ப அழகாகவும் இருப்பார், பயங்கர தேஜஸ்வி. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், கார்த்த வீர அர்ஜுனா எனக்கு வேண்டிண்டா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து வீட்டில் ஏதாவது நமக்கு காணும், நகையெல்லாம் காணும் அப்படின்னு சொன்னால், இந்த கார்த்த வீர அர்ஜுனா எனக்கு மனசில் வந்து பிரார்த்தனை பண்ணி பானகம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டா காணாமல் போன பொருள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரியான ஒரு மகா பலசாலி தான் இந்த கார்த்த வீர அர்ஜுனாயன் அப்படிங்கிறவர். அவர் வந்து என்ன பண்ணாராம், ரொம்ப தபஸ்வி. அவர் வந்து ஒரு முனிவருக்கு வந்து சிஷ்யனாக இருந்தார். நிறைய ஆண்டு காலம் அவர் தபஸ் பண்ணி பல வரங்களையும் வாங்கியிருக்கிறாரு. அவரினுடைய பலம் என்ன அப்படின்னா, ராவணனையே அவர் வந்து சிறை வைத்தார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பலசாலி. இந்த கார்த்த வீர அர்ஜுனாயன் என்ன பண்ணார், ஒரு நாள் ஜமதக்னி முனிவரினுடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தார். அந்த ஆசிரமத்தில் அவர் வந்து அவர்கிட்ட இருந்த காமதேனு பசுவை வந்து அவர் கேட்டிருக்கார். அப்போ ஜமதக்ன முனிவர் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவருக்கு கோபம் வந்து அவரோட சண்டை போட்டு அவருடைய தலையை வந்து அறுத்தெறிஞ்சார். உடனே அவருக்கு ரெண்டு மகன்கள் இருந்தார். அவரினுடைய மகன்தான் பரசுராமர். பரசுராமர் வந்து காட்டுக்கு வேட்டையாட போயிட்டார், அவர் இல்லை. அப்போ அவர் வந்து திரும்பி வந்து பார்க்கும் பொழுது இவரினுடைய தன்னுடைய தந்தையினுடைய தலை வந்து அறுபட்டு கிடந்தது, தன்னுடைய இரு சகோதரனினுடைய தலையும் அறுபட்டு இருந்தது. இந்த ஜமதக்னி அவருடைய இரு மகன், எல்லாருக்குமே தலை அறுபட்டு கிடந்த நிலையில் அவரினுடைய மனைவி ரேணுகா. அப்போ அவ என்ன பண்ணுறா, தன் பிள்ளைக்கிட்ட ஒரு மாதிரியான தன்னுடைய கணவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உடன்கட்டை ஏறுகிறாள் ரேணுகா. அப்போ அவ பிள்ளைக்கிட்ட சொல்கிறா, இது மாதிரி அந்த கார்த்த வீர அர்ஜுனாயன் வந்து உங்கள் அப்பாவையும் கொலை பண்ணி உன்னுடைய ரெண்டு சகோதரரையும் கொலை பண்ணிட்டாரு, நானும் வந்து உடன்கட்டை ஏறுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பரசுராமருக்கு வந்து கோபம் வருது. பரசுராமர் கோபம் வந்து என்ன சொல்கிறார், 21 தலைமுறையில் இருக்கக்கூடிய சத்திரியர்களை நான் வதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு அந்த குலத்தை வந்து நான் நாசம் பண்ணிடுவேன்னு சொல்கிறார். தன்னுடைய தந்தையை கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கார்த்த வீர அர்ஜுனாயனை வதம் பண்ணுகிறார் பரசுராமர். அப்போ ரேணுகா பரமேஸ்வரி உடன்கட்டை ஏறும் பொழுது உடம்பெல்லாம் அவளுக்கு கொப்பளங்களாக இருக்குது. ஜமதக்னி முனிவர் ஒரு மகா சிவபக்தர், அதனால் சிவபெருமான் நேரில் தோன்றி அவர் வந்து ஜமதக்னி முனிவருக்கு மோட்சம் கொடுத்தார். ரேணுகா பரமேஸ்வரியின் உடம்பில் வந்து ஃபுல்லாக கொப்பளங்கள் இருக்கிறத அவர் பார்க்குறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், இந்த உலகம் நீ வந்து பூலோகத்திலேயே இரு, நீ வந்து பராசக்தியினுடைய ஒரு அம்சம் நீனு, அதனால் ரேணுகா பரமேஸ்வரி அப்படிங்கிற பேரில் இந்த உலகத்தில் மக்கள் வந்து உன்னை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அருளை தருகிறார். அதோடு சேர்ந்து அவர் என்ன சொல்கிறார், நீ வந்து உரு மாறி இருக்கிறதுனால மாரியம்மனாக இந்த பூலோகத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்து, அந்த மாரியம்மனாகத்தான் இந்த பூ உலகில் வெவ்வேறு தோற்றங்களில் வெவ்வேறு இடங்களில் நமக்கு வந்து அருள் பாலித்து வருகிறார். அதில் ஒரு கோவில் தான் இந்த மகா மாரியம்மன் ஆலயம் சீர்காழியில் இருக்குது. இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் எல்லாமே 108 ஆக இருக்கும்.
108 பொங்கப்பானை வைப்பாங்க, 108 பால் குடங்கள், 108 காவடிகள், அந்த மாதிரி எல்லாமே வந்து 108 இந்த அம்மனுக்கு வந்து அங்கே படையலும் பார்த்திங்கன்னா 108 இருக்கும். இந்த ஆலயத்தில் இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வைகாசி மாதமும் இங்கே வந்து ரொம்ப விசேஷம். வைகாசி மாதத்தில் இந்த 10 வந்து இங்கே உற்சவம் நடைபெறுகிறது. அப்பவும் வந்து பக்தர்கள் இந்த அலகு குத்திக்கிறது, அம்மனுக்கு வந்து பூச்சொரிதல் பண்ணுறது, அம்மனுக்கான அந்த படையல்கள், அந்த வேண்டுதல்கள் எல்லாமே வந்து வைகாசி மாதத்துலேயும் நடைபெறும். அந்த 10 முடியறதுலேயே அன்றைக்கி அந்த தேரோட்டம் வந்து ரொம்ப விமரிசையாக இங்கே கொண்டாடப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வராங்க. இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மனை சுற்றி இருப்பது எல்லாமே காவல் தெய்வங்கள் தான். கருப்பண்ண சாமி, அதே மாதிரி இந்த கார்த்த வீர அர்ஜுனாயன் அப்படிங்கிறவர், அதே மாதிரி ஆரியமாலா. இந்த ஆரியமாலாலாம் நம்ம வந்து பழைய காலத்தில் தான் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஆரியமாலா அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை நாம் ரொம்ப எல்லா கோவில்கள்லையும் பார்க்கறது கிடையாது. இந்த கருப்பண்ண சாமியோட சேர்ந்த மதுரை வீரன், பேச்சியம்மன், இந்த மாதிரியான உக்கிரமான காவல் தெய்வங்கள் தான் இந்த ஆலயத்தில் இருக்கிறதுனால இந்த காளியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா மாரியம்மன் வந்து ரொம்ப உக்கிரமான ஒரு தெய்வம். இந்த தெய்வத்திற்கு என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் வந்து பண்ணுறாங்க பக்தர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பில்லி, சூன்யம், ஏவல், இந்த மாதிரி மாந்திரீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அம்மனுக்கு வந்து வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஆலயத்தில் உத்தரபாதியார் அப்படிங்கிற ஒரு சன்னதி வந்து இருக்குது. அவருக்கும் இந்த சித்திரை மாதம் அம்மாவாசை வந்து ரொம்ப விசேஷமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. எப்படி வந்து ஐயப்பனுக்கு வந்து நம்ம ஒரு சாங்கிய சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இந்த உத்தரபாதியாருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து பண்ணுறாங்க. இங்கே வந்து பிராகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 5 நாகம், ஒரு பெரிய சிலை வந்து இருக்குது. அந்த 5 நாகம் அப்படியே கொடை பிடிக்கிற மாதிரியான அந்த சிலைக்கு கீழே சப்த கன்னியர், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சன்னதி பார்க்கறதுக்கு. இங்கேயும் பக்தர்கள் வந்து வேண்டுதல்கள் வந்து பண்ணுறாங்க. இந்த ஆலயத்தில் வந்து நாகர்கள் வந்து நிறைய பிரதிஷ்டையாயிருக்கு. அந்த விநாயகரினுடைய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாகரினுடைய சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இந்த நாகங்களுக்கு பால் ஊற்றி பிரத்யேகமான பூஜைகள் வந்து இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. சர்க்கரை பொங்கல் செஞ்சு இங்கே அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது, இல்லை பொங்கல் வச்சு இங்கே எல்லாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அன்னதானமாக பண்ணுறது இங்கே ரொம்பவுமே வந்து சிறப்பு. குழந்தை இல்லாதவர்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மனுக்கு வந்து படையலாக கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பொங்கலை வந்து மடி ஏந்தி அவங்க வந்து வாங்கி கொண்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. பிரார்த்தனை நிறைவேறியதற்கு பின்னர் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செய்து புடவை சாற்றி தன்னுடைய பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி கொள்கிறார்கள். இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப இந்த மாதிரியான இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரத்யேகமான சன்னதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார்த்த வீர அர்ஜுனாயன் இருக்கார், அதே போல் பேச்சியம்மன் இருக்காங்க, அண்ட் இங்கே வந்து நம்மளுடைய ஆரியமாலா இந்த சன்னதி வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ட் காவல் தெய்வங்களும் இந்த ஆலயங்களில் வந்து நம்ம நிறையவே ஆலயத்தை சுற்றி காவல் தெய்வங்களாகத்தான் இருக்கிறார்கள். முனீஸ்வரனும் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஒரு காலத்தில் நமக்கு வந்து மன்னர்கள் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீர்காழியில் இந்த மகா மாரியம்மன் ஆலயம் அப்படிங்கிறது வந்து சாலையோரக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சாலை ஓரத்தில், இப்போ நமக்கு எல்லாம் ரோடு போட்டு பெரிய ஒரு டெவலப்பான ஒரு டவுனாக இருக்குது. அப்போ அந்த காலத்திலலாம் காடுகள் நிறைந்த அது வந்து வனமாக இருந்த பகுதிகள் தான். அதனால் இந்த வனமாக இருந்த பகுதிகளில் அந்த வனத்தினுடைய ஓரத்தில் இருந்த அம்மனாக இருந்ததுனால இந்த அம்மனுக்கு வந்து சாலை ஓர மாரியம்மன் அப்படிங்கிற திருநாமமும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய இந்த மகா மாரியம்மன் பௌர்ணமி தினங்களில் நம்ம விரதம் இருந்து இந்த ஆலயத்திற்கு சென்று அம்மனை வணங்கும் பொழுது நமக்கு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து தீருகிறது. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய் பிடிச்சிருக்கிறவங்க மற்றும் இந்த காத்து கருப்பு பட்டவங்க, அது மட்டும் இல்லாமல்
மாந்திரீகத்தால் கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாருமே இந்த ஆலயத்திற்கு சென்று வணங்கினால் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கை. இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து இந்த மகா மாரியம்மனுக்கு சென்று பொங்கல் வைத்தோ அல்லது அங்கே பக்தர்கள் படைக்கக்கூடிய பொங்கலை பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டாலோ நம்மளுடைய கோரிக்கைகளும் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். அழகான இந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய இந்த மகா மாரியம்மனின் கதையை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். மீண்டும் உங்களை ஒரு அழகான மாரியம்மன் ஆலயத்துடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.